ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் நம்மளோட டேஞ்சரஸ் சிட்டிங் பொசிஷனாக நான் என்னது, ஸோ அது வந்து ஏன் வந்து டேஞ்சரஸ் சிட்டிங் பொசிஷன்ன்றாங்கோ, ஸோ அது வந்து பேபி மேலே வந்து எப்படி வந்து எஃபெக்ட் காமிக்கும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன பிறகு நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறையவே மாற்றங்கள் இருக்கும். நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோவப்படுவாங்க. ஸோ இந்த சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போய் நிற்பீங்கோ அன்றைக்கோங்கோ, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேர் வந்து கொடுப்பாங்க. இப்போக்கிற ஆஃபீஸுங்களில் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா வீல் சேரில் தான் கொடுப்பாங்க. இஃப் இட் இஸ் ஸ்டார்ட் அப் ஆல்சோ தே கிவிங் வீல் சேர்ஸ் ஒன்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்க போகாதீங்க. எக்ஸாம்பிள் எனக்கே வந்து நடந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நான் வந்து இப்படி அது வந்து பார்த்தோன்னா எப்படினாலும் நம்ம வந்து டேர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பை மிஸ்டேக்கை வந்து வீந்துறது இருக்கும். ஸோ அது மாதிரி நானும் வீந்து எனக்கும் ஒரு வாட்டி மிஸ்கரேஜ் ஆச்சு. ஸோ ப்ளீஸ் அது மாதிரி வீல் சேர் மேலே தயவு செஞ்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உக்காராதீங்கோ, இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பேட் லக் இருந்தது. ஸோ அந்த டைமில் நானே அன்னிக்கினேன், மேபி எனக்கு வீல் சேரில் உக்கார தெரியலையோ அப்படின்ட்டு. ஸோ அது அப்படி கிடையாது. அதுக்கு முன்னே கூட பார்த்திங்கன்னா நான் 3 வருஷம் நான் வீல் சேரில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர் வந்து அந்த லைக் நோ அது வந்து உக்காரது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ என்னன்னா அது நம்மளுக்கு வந்து பேட் லக் இருந்ததுனாக்கா மேபி பேட் லக் இருந்து தான் எனக்கு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். பட் என்னன்னா வீல் சேர் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப லைக் நோ கால் நீட்டிக்கின்னு உக்காரது. ஸோ இது வந்து என்னென்னா கெட்ட பழக்கம். ஆக்சுவலி கால் நீட்டிக்கின்னு உக்காரது, கால் நீட்டிக்கின்னு ஏன் உக்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால் நீட்டிக்கும் போது நம்மளோட ஸோ ஃபுல் ப்ரெஷர் வந்து ஸ்டொமக் மேலே கொடுக்குற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சுனாலும், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனா ஒரு லைக் நோ எதனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோ சடனாக வந்து டேர்ன் பண்ணாலும் சரி, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து என்னென்னா அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கால் நீட்டிக்கின்னு வந்து உக்காரது வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து கூட அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட லைக் நோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பிளாஸ்டிக் சேர்ஸ் மேலே வந்து உக்காருவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் சேர்ஸ் மேலே வந்து உக்காரும் போது நம்ம வந்து கால் மேலே காலை எடுத்து போட்டுக்கிற பழக்கம் வந்து நிறைய இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து அந்த பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வீட்டில் வந்து அதை எதுவும் கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கால் மேலே கால் போட்டு உக்காரதுனால நார்மலாகவே வந்து இன்கேஸ் சோஃபா மேலே கூட கால் மேலே கால் போட்டு உக்காராதீங்க. பிகாஸ் என்ன ஆகணுங்க, நம்மளோட ஃபுல் வெயிட் வந்து ஒரே கால் மேலே வந்து வீயும். ஸோ அது ரைட் சைடனா இருக்கட்டும் லெஃப்ட் சைடனா இருக்கட்டும், ஸோ ப்ரெஷர் அதிகமாக வந்து ஸ்டொமக் மேலே வேகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரியும் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எப்படி தான் உக்காரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோஃபா மேலே உக்காரும் போது நார்மலாக வந்து உக்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போயின்னுருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதோ இன்ஃபார்ம் பண்ணும்போது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து வயிறு வந்து உள்ளே லைக் நோ கம்ப்ரஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து மந்த் பை மந்த் நம்மளுக்கு வந்து வயிறு வந்து தெரிஞ்சிடும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல, எதனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலனாக்கா நீங்கள் வந்து லேட் ஆச்சுன்னா கற்றுவாங்க. அதே வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தனாக்கா எனக்கு லேட் ஆச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா எல்லா ஆஃபீஸுங்களும் அலோவ் பண்ணுறாங்க. இப்போக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. ஸோ லைக் நோ எதனா வந்து கொஞ்சம் மெடிக்கல் லீவ் கேட்கலாம். ஸோ அதுங்களுக்கெல்லாம் வந்து முன்னே இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் பிளாஸ்டிக் சேர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தோம்னா கீழே உக்காருவாங்க. சில பேர் வீட்டில் நானே வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த மருமகன்னா கீழே உக்காந்துக்கணும் லைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி டைமில் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, இல்லை மேலே கூட உக்காந்துக்கலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலே வந்து உக்காந்துக்கோங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்களன்னா மேக்ஸிமம் வந்து ஸோ கால் ஆட்டுறது, ஸோ வந்து என்னென்னா உக்காரும் போது வந்து கீழே சப்பாங்கல் போட்டு உக்காருது அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிவிடுங்க ப்ரெக்னென்சி. பிகாஸ் என்னென்னா கீழே உக்காந்துக்கிது நெல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போக்கிற காலகட்டத்தில் என்னாக்கா ஸ்டெப்ஸே ஏறி இறங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து ஏந்துக்கினீங்களனாக்கா என்ன ஆகும்னாக்கா அதுவும் மிஸ்கரேஜஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, உங்கள் வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் ஹஸ்பண்டோ என்னவோ
பை லைக் யூனோ நம்ம மந்த் ஆக ஆகணும்னா நம்ம வெயிட் அதிகமாக போட்டிருப்போம். ஒரு வேளை லிஃப்ட் பண்ண முடியல, நம்மளுக்கு பேட் லக் வந்து கீழே விட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து மிஸ்கரேஜஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் வந்து மேலே உக்காருங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ வந்து என்னென்னா அது வந்து நம்மளுக்கும் சரி ரொம்ப சேஃபான ஒரு சேஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஸ்வரி.